வெல்கம் பேக் டு புயல் கேமிங் சேனல். நான் தான் உங்கள் டிகே. இன்றைக்கி நம்ம நடிகை பார்க்க போகிறோன்னா, அதாவது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு நேற்று ஒரு ஈவெண்ட் வந்துச்சுன்னு நினைக்கிறேன், ரோல் த டைஸ்னு. அதை விட்டதும் போதும் நம்மளை ஒரு ரோல் ஆக்கி விட்டானுங்க, நம்மள்ட்ட இந்த எல்லா டைமண்டையும் பிடிக்கி விட்டானுங்க. ஓகே, நம்ம அந்த கண்ணை எடுத்திருக்கோமா, எத்தனை டைமண்டில் ஸ்பின் பண்ணி எடுத்திருக்கோம், அப்புறம் இன்னொரு மங்கி மண்டையை விட்டுருந்தாங்க, அதையும் எடுத்திருக்கோமா இல்லையான்னு பார்க்கலாம். இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணி, நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே. அப்புறம் மறக்காமல் கூடயே இருக்கிற பெல் ஐக்கானையும் ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஸ்டேட்டஸ் வீடியோ நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம், வேறு லெவலில் அதுக்கெல்லாம் ரெஸ்பான்ஸ் கொடுக்குறீங்க. இனிமேலும் அது மாதிரி ஸ்டேட்டஸ் வீடியோ போடலாமான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம ஸ்டேட்டஸ் வீடியோவும் அதிகம் போட ட்ரை பண்ணலாம். ஓகே, நம்மள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கர்ணாகாரன் புடுங்க மட்டும்தான், கொடுக்கலாம் எதுவும் இல்லை. ஓகே, நமக்கு அது எத்தனை டைமண்டில் கொடுத்துருக்கான், அது கிடச்சிருக்கான்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ஆள் கொடுத்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, நம்ம அந்த ஈவெண்ட்டில் போய் நம்மளும் ஒரு ஸ்பின் பண்ணுவோம். இப்போ நம்மள்ட்ட 843 டைமண்ட்ஸ் இருக்குது, ஒழுகுதான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 20 பண்ணி விடுவோம். என்னடா இந்த உருடு உருடுதுன்னு பார்த்தா 2 தான் ஒழுகுது. அடுத்தது இதெல்லாம் பண்ண வேஸ்ட்டுன்னு 90 ஒன்றை போட்டுருவோம் அப்படின்னு பார்த்தா ஒரு தாயம் வேஸ்ட்டு. என்னங்கடா ஒரு தாயத்தையே கொடுக்குறீங்க, 5 எங்கடா 5லாம் நமக்கு பொட்டியிலே நிற்காது. 5 பொட்டி எப்போ சேர்த்து வாங்குறதுன்னு பார்த்துருவோம். 5 விழுந்துருக்கு. ஓகே, விழுந்துருச்சு, ஃபஸ்ட்டு விழுந்துருச்சு. அப்படியே அப்பா 3வது ஸ்பின்லேயே விழுந்துருச்சா ஐயா அப்படின்னு பார்த்தா அடுத்த 3 உழுவலை. இப்போ ஒரு 4 3 இப்பயும் உழுவலை. அடுத்தது 5 முடிஞ்சிருச்சா. ஓகே, இன்னொரு 90 போட்டுருவோம்னு நினைக்கிறேன். 90 போடுறா கைப்புள்ளேன்னு சொல்லிட்டு ஒரு 90 போட்டு விட்ருவோம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா நிறையா டைமண்ட் வச்சுருந்தா மட்டும் ஸ்பின் பண்ணுங்கள், இல்லைனா வேஸ்ட். இந்த ஈவெண்ட் எடுக்கிறத லக் இருக்கவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு 300 டைமண்ட் 400 டைமண்ட்லேயே விழுந்துடும். நமக்கெல்லாம் லக்கா அது வேறு லெவலில் இருக்குது. சரி ஓகே, பார்த்துருவோம் நம்ம குழுவுதானு. 4 ஒரே ஒரு பொட்டியை வச்சுக்கிட்டு அது எந்த கண்ணை வாங்குறது, அது வேறு லெவல் வேறு அந்த ஸ்கின்னு. 6 வந்த இடத்துக்கே வந்துருச்சு. அதிக டைமண்ட் வச்சுருந்தா மட்டும் ஸ்பின் பண்ணுங்கள், இல்லைன்னா வேஸ்ட்டு. ஒரு பிரோஜனமும் இல்லாமல் பண்ணாதீங்க. இப்போ இந்த 200 டாப்அப் பண்ணால் 800 டைமண்ட் சம்திங். ஆமாம், 800 அதை தான் டாப்அப் பண்ணோம். 800 டைமண்டும் காலியாக போயிடுச்சு. ஒன்றத்துக்கும் இல்லை, பாருங்கள் எவ்வளோ நம்ம கொடுவுதா இல்லையான்னு. ஒரு பாக்ஸுக்கு மேலே எங்கே என்ன உளுந்த பாட்டை காணா. அடே ஐயா, கெல்லி அம்மா தாங்க இருப்பாங்களாட்டுக்கு அந்த மார்க்கில். 5 ஒன்றும் உழுவாது போல. பொட்டியில் நிற்கிறதுக்கான வாய்ப்பு அறிகுறியே இல்லையப்பா. ஒரு 2 ஸ்பின்னில் கொடுத்து ஒரு கேகேன்னு ஒரு ஆர்வத்தை உருவாக்கி விட்டுவிட்டு எப்படி கர்ணா காரணங்க பிடுங்குறானுங்கன்னு பார்த்துக்குவாங்க. ஒரு பொட்டி உளுந்துருச்சு, சரி இன்னும் உளுந்துருமே, நம்மளும் ஸ்பின் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டிதான். அவங்களும் பிடிக்கிட்டே தான் இருப்பானுங்க. அடடே உழுவுங்கடா போங்கடா. அடுத்த அதிக டைமண்ட் வச்சுருந்தா மட்டும் ஸ்பின் பண்ணுங்கள், இல்லைன்னா இந்த இதை வாங்குறது வேஸ்ட்டு. அதுக்கப்புறம் வாங்கிக்கலாம் நம்ம. ஆனால் வேறு லெவலான ஒரு கன்று தான் இது. ஐயா எங்கடா ஒன்று கூட விழுவ மாட்டேங்குது. பொட்டி பொட்டி பொட்டியெல்லாம் நிற்கிறதுக்கான வாய்ப்புங்கிறதே இல்லையப்பா. தாயம் இதெல்லாம் யாருமா கேட்டா. வெறி ஏற்றுறானுங்க. நம்மள்ட்ட இருக்க டைமண்டை பிடுங்கிறதுக்கு மட்டும்தான் விடுங்க. ஆனால் ஃப்ரீயாக ஈவெண்ட்ஸ்லாம் விடுவாங்க, அதுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கலாம். அந்த கன்று எடுக்கலாம். அவசியம் ஒரு பண்ணி பார்ப்போமே தான் பண்ணி பார்த்தேன், அதுலேயும் தான் நமக்கு கொடுக்கல. 400 டைமண்ட் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. இப்போயே 1/2 டைமண்ட் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சரி, இதில் வந்து பார்த்திங்கன்னா 5 அந்த பா பொட்டி இருந்தால் மட்டும்தான் அந்த கண்ணை எடுக்க முடியும். ஒன்றுக்கு இந்த சொக்கா பேண்ட் ஒன்று இருக்குது, சப்போர்டு ஒன்று இருக்குது. அது எதுக்குடா சாமி, அதெல்லாம் வச்சு நம்ம என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிக்குவோம். அதெல்லாம் எதுக்குன்னு தெரில. நம்மள்ட்ட இருக்க ஃபேண்டே போட முடியல. இதில் வேறு இவங்க ஒரு ஃபேண்ட்டை கொடுத்து அதில் நம்ம போட்டுக்கணுமா. இதில் வந்து ஒரு மொக்கையான ரிவார்ட்ஸ் கொடுத்துருக்கானுங்க. என்ன அந்த பொட்டி தான் நமக்கு ரேரு, அதுவும் அப்புறம் அந்த டைமண்ட் வச்சுரு இதெல்லாம் இருக்குது ஒரு சில்லறையானது. சரி என்னடா நீ எடுத்திருக்கியா இல்லையா அப்படின்னு சொல்லிடுவோம். நமக்கு எடுக்கலை. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்ம எவ்வளோ பண்ணுறோம்னு ஸ்பின் பண்ணுறத பார்த்துட்டு நீங்கள் போய் பண்ணுங்கள். நமக்கு ஒரு பொட்டிக்கு மேலே ஒன்று உழுவாது. அடடே 6 இந்த மாதிரி மட்டும்தான் உழுந்துக்கிட்டே இருந்துச்சு. எனக்கு செம்ம காண்டாயிருச்சு. என்னடா 200 போயிருச்சா ஜஸ்ட்டு கொஞ்சம் நேரத்தில், இதுக்கு 200 வேஸ்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது வேறு ஏதாவது பண்ணிட்டு போயிடலான்னு நினச்சேன். ஓகே விடுங்க, பண்ணணும்னு நினச்சா பண்ணியாச்சு. ஒரே மனசோடு பண்ணுற உங்கள்கிட்ட டைமண்ட் எச்சா ஒரு என்கிட்ட ஒரு என்கிட்ட எக்கச்சக்கமாக குமிஞ்சு கிடக்குதுப்பா அப்படின்னா பண்ணிக்கோங்க. என்கிட்ட கம்மியாக ஒரு 50 என்கிட்ட ஒரு 400 டைமண்ட்லாம் இருக்குன்னா பண்ணாதீங்க, கண்டிப்பாக பண்ணவே வேணாம். ஏன்னா என் சஜஷன் இதுதான், நம்ம 800 டைமண்ட் பண்ணி நமக்கு ஒரே பொட்டி தான், இதுக்கு மேலே பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அந்த ஈவெண்ட்டுக்குள்ளே நான் வரவே மாட்டேன்.
ஏன்னா அந்த 800 டைமண்ட் முடிஞ்சிருச்சுனால நம்ம அடுத்து டாப் அப் பண்ற அளவுக்குலாம் இது இல்ல. வேணா இதுக்கு மேலலாம் நம்ம பண்ணி இது ஒன்றும் இந்த கண்ணை வாங்கி அடிக்கவா போகிறோம், ஓகே அது பிரச்சனை இல்லை. ஆனால் வேறு லெவலான இது ஒரு கண்ணு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வேணாம், அடுத்தது அந்த மங்கி மண்டையில் போய் அதில் ஒரு 10 ஸ்பின்னை போட்டு விட்டு அதில் கிடச்சிலாம் லக்கு தானே எனக்கு போயிடுவோம் வந்துருச்சு. போட்டு விடு 10 ஸ்பின் 150 டைமண்டு. டே இது என்னப்போ அப்படி, இதில் தான் நான் எக்கச்சக்கமான டைமண்ட்ஸ் வேஸ்ட் பண்ணிட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் மங்கிலி எல்லாமே இது தான் தரானுங்க, ஒன்றும் கொடுக்கவே மாட்டேங்குது. அதெல்லாம் யாருப்பா கேட்டால் இருந்தால் பக்கத்தில் விழுந்தா அந்த ட்ரெஸ்ஸு. ஆனால் இந்த ட்ரெஸ்ஸு வேறு லெவலில் தான் இருக்குது. ஃபுட்டாடாடு ஆ சூப்பர்ப்பா, பார்த்துக்கோங்க எல்லாம் வேஸ்ட்டு தான் விழுவுது. எந்த இடத்துல நீங்கள் டைமண்டை வேஸ்ட்டு பண்ணாதீங்கோ. ஓய் பாய் ஒரு பேட்ஜு, எதுக்கு அந்த ஒரு பேட்ஜை நான் கலெக்ட் பண்ணிக்குவேன். டெய்லியும் 7 பேட்ஜ் தராங்க, அதில் தராதான் கொடுத்து டேய் இதெல்லாம் அநியாயம். 180 டைமண்ட் இதில் ஒரு ராமோ, ஓகே அவ்வளோதான். இதில் மொத்தம் நீ எத்தனை நாள் நீ ஸ்பின் பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் ஒரு 10 சம்திங் 20 கிட்டத்தட்ட பண்ணிட்டேன். இதுலேயும் உழுவில் இதில் மட்டும் பார்த்து ஸ்பெஷல் வேறு ஒன்று இந்தா ராமன் தான். ஓகே எல்லாத்தையும் பண்ணி பார்த்தாச்சு, ஒன்றுமே உழுவில், உழுவுறதுக்கான அறிகுறியே இல்லை. சரி ஓகே, ஹிஸ்ட்ரியில் பார்த்தா 40, அடுத்தது 180, அடுத்தது ஒரு 20, அடுத்தது 20, 40, 40, 40, கிட்டத்தட்ட 460 டைமண்ட் இதுக்கு செலவு பண்ணியாச்சு. ஒன்றுமே கிடைக்கல டோட்டலாக நம்ம மொத்தத்தில் 400, 800 எல்லா டைமண்டும் வேஸ்ட்டு தான், ஒன்றும் கருணாகாரம் கொடுக்கல. இப்போ இந்த நிலமையில் வந்து பார்த்திங்கன்னா ஓகே அவ்வளோதான், இது சும்மா நார்மலாக காமிக்கிறாங்க தான், நம்ம இதை ஸ்பின் பண்ணியிருந்தோம் எடுத்தோமா இல்லையா இல்லை எவ்வளோ டைமண்டில் எடுத்தோம் தான் பார்த்துருந்தோம், எங்கடானி எடுத்தோம்னு சொல்கிறதுக்கு. ஓகே மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுவிட்ருங்க, ஆளுக்கு ஒரு பார்க்குற எல்லாருமே ஒரு லைக்கை போட்டுவிட்ருங்க. ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது பார்த்துக்குவோம். இதில் தானே உழுவில் நம்மகிட்ட 8 டைமரையும் பிடுங்கிவிட்டான், எப்படியா இருந்தாலும் பிடுங்கிறது தானே நமக்கு எப்போ லக்கு இருந்திருக்கு எல்லாம் எடுக்கிறதுக்கு. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே கைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய் பாய்.